ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் ஹோம் டிலைட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெந்தயக்கீரை கடைசலுங்க. ஸோ இதை வந்து எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம் வீடியோக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. நல்லா கழுவிட்டு இந்த பருப்பை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு வேக வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் நம்ம கொஞ்சம் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊறின பருப்பை வந்து நம்ம இப்போ நல்லா வேக வச்சுக்கலாங்க. பருப்பு வேகும் போது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த பருப்புக்கு தேவையான உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு இந்த பருப்பை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 2 கட்டு வெந்தயக்கீரை எடுத்துருக்கேங்க. இதை ஒரு 5-6 வாட்டி நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதை நான் வந்து வெட்டி எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்து இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு. பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு, குழைய வந்துருச்சு. ரசத்துக்கு வேணால் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம கீரையை போட்டு இதில் வேக வைக்கலாம். நம்ம இந்த வெட்டி வச்சுருக்குற கீரை, அப்புறம் அடுத்து நம்ம வந்து இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட போகிறோம். ஸோ இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம தட்டி போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். இந்த பூண்டை இப்படி தட்டி அதில் போட்டுட்டு அடுத்து சின்ன வெங்காயத்தையும் தட்டி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த தட்டின சின்ன வெங்காயத்தை கீரையில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை கீறிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இதில் அடுத்து நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். 2 கட்டு கீரை போட்டிருக்கேன் நான் இல்லை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பருப்பு எடுத்துருக்கேன். அடுத்து நம்ம ட்ரை மசாலா போட போகிறோம். இதில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரகம் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு, சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சி கூட வரமல்லி அது ஒரு டீஸ்பூனோ இல்லை 1/2 டீஸ்பூன். ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. நம்ம இந்த கீரை கடைஞ்சதுக்கப்புறம் இது 1-2 வாய்க்கு வரும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த டேஸ்ட்டு பிடிச்சவங்க இதை கண்டிப்பாக இந்த மாதிரி போடுவாங்க. பிடிக்காதவங்க வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கூட போட்டுக்கலாம். பட் இது போட்டால் தான் இந்த கீரைக்கு அந்த டேஸ்ட்டு வரும். ஸோ இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். மூடிலாம் வைக்க போகிறதில்ல, இப்படி ஓப்பனாக தான் வேகும். ஸோ கீரை தண்ணி விடும். மீடியம் டு ஹை வச்சு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். கீரை வந்து கொஞ்சம் வெந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்தோடனே எல்லாத்தையும் நல்லா கலந்து வேக வச்சுக்கலாங்க. பை த டைம் நம்ம வந்து தேங்காய் உடைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நம்ம பருப்பில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ இந்த கீரைக்கு வந்து இந்த கீரை வெந்ததுக்கப்புறமா தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளியும் நம்ம வெட்டி போட்டுக்கலாம். நாட்டு தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு தக்காளி வந்து கொஞ்சம் புளிஞ்ச மாதிரி போட்டுக்கிறேன் இதில். ஸோ அதையும் சேர்த்து இதோட வேக வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்ந்து நல்லா வேகட்டும். கீரை வெந்துருச்சுங்க. நம்ம இதை ஓப்பனாக வச்சு தான் வந்து வேக வச்சுருக்கோம். இது வேகிற நேரத்தில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/2 மூடியோட தேங்காய் பால் இது. நீங்கள் சப்போஸ் தேங்காய் பால் ஊற்ற விரும்பல, கொஞ்சம் உங்களுக்கு இந்த கீரை கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 மூடிக்கு கம்மியாக நீங்கள் தேங்காய் அப்படியே அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் பாலை நான் இதில் சேர்த்துட்டு இப்போ நான் இந்த கீரையை வந்து கடைய போகிறேன். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் விடலை. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு கடைஞ்சிக்கலாம். உப்பு பத்தாதுக்கு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீரையை நான் கடைஞ்சிக்க போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் கீரையை வந்து மற்ற வச்சு கடைவீங்களா அந்த மாதிரினா நீங்கள் கடைஞ்சிக்கோங்க. நான் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு இப்போ கடைய போகிறேன். ஆச்சுங்க, நம்ம இந்த கீரை வந்து கடைஞ்சிச்சு. இது தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் நான் யூஸ்வலாக கொதி விட மாட்டேன். ஏன்னா அது வந்து தேங்காய் பால் வந்து பேட் கொலஸ்ட்ரால் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அந்த வாடை பிடிக்கலன்னா நீங்கள் கொதிய விட்டுக்கோங்க. நான் இப்போ இதை வந்து இப்படியே தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வெந்தயக்கீரை கடையில் சர்வ் பண்ணலாம். இது கூட நான் வந்து ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன், தவா ஃப்ரை பண்ணியிருக்கேங்க உருளைக்கிழங்கு. ஸோ அதை நம்ம இந்த கீரை கூட, இது செம்ம ஆப்டாக இருக்குங்க இந்த கீரைக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும். இது வந்து நான் பாதி கடாயில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு மீதி வந்து இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஆயில் விட்டு தவா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கு பாருங்கள். ஸோ இந்த கீரைக்கு வந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும்.
இதில் வந்து நம்ம நெய் கண்டிப்பாக விட்டு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். நெய் ஊற்றினா தான் இந்த கீரையோட டேஸ்ட் வந்து நல்லா ஒரு என்ஹான்ஸ் ஆகி வரும். இந்த கீரையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நெய் மணம் மணக்கும். இந்த கீரை வெந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாசம் வரும், அதுலேயே தெரிஞ்சிடும் இந்த கீரை வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு பிக்கல் கூட இதை சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. சிம்பிள் ஹெல்த்தி ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.